ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் கொல்கத்தா அணியை 27 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை வென்றது. சென்னை அணி சாம்பியன் பட்டம் வென்றிருப்பது இது 4வது முறையாகும். துபாயில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி கேட்டுக்கொண்டதை அடுத்து முதலில் சென்னை அணி பேட் செய்தது. அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட்டுகளை இழந்து 192 ரன் எடுத்தது. தொடக்க ஆட்டக்காரர் டூப்ளசிஸ் 86 ரன்னும் மொயின் அலி 37 ரன்னும் ராபின் உத்தப்பா 31 ரன்னும் சேர்த்தனர். 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 165 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. சென்னையின் ஷர்துல் தாக்கூர் 3 விக்கெட்டுகளையும் ஜோஸ் ஹாசில்வுட் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் சாய்த்தனர். இந்த வெற்றியின் மூலம் சென்னை அணி 4வது முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்றுள்ளது. 20 ஓவர் போட்டிகளில் கேப்டன் மகேந்திர சிங் தோனியின் 300வது ஆட்டமாக இது அமைந்தது. இந்த அளவு போட்டிகளில் பங்கேற்ற ஒரே வீரர் என்ற சாதனையை தோனி எட்டியுள்ளாா்.